வெல்கம் டு டைனி ஆம்லெட். இன்னைக்கு நம்ம பீட்ரூட் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள் முதல்ல என்னன்னு எடுத்து வச்சுப்போம். நான் ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட் எடுத்திருக்கேன், ஒரு சின்னோண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன், அப்புறம் சின்னோண்டு கை அளவு தேங்காய் திருவி வச்சதை எடுத்துக்கோங்க, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளை எடுத்துக்கோங்க, தாளிக்கிறதுக்கு கடுகு கருவேப்பிலை ஒரு பச்சை மிளகா தேவையான அளவு உப்பும் எண்ணெயும், எண்ணெய் நடுவில் கொஞ்சம் தேவைப்படும் பீட்ரூட்டுக்கு, அப்போ இன்னும் தேவைன்னா நம்ம அதை ஆட் பண்ணிப்போம். நான் வந்து மீடியம் சைஸ் பீட்ரூட் எடுத்திருக்கனால ஒரு சின்னோண்டு பேன் தான் நான் எடுத்து வச்சு யூஸ் பண்ணுறேன். பீட்ரூட் ரொம்பல குட்டி குட்டியாக திருவிக்கோங்க. திருவி வச்சுட்டு ஒரு சின்னோண்டு பேனில் எண்ணெய் விட்டு கடுகு உளுந்து போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பில பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு கொஞ்ச நேரம் வதக்கிடுங்க. பீட்ரூட் சேர்த்ததுக்கு அப்புறம் வெங்காயம் சேருங்க, அது கொஞ்சம் நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும், நீங்க செஞ்சு பாருங்க. பீட்ரூட்டை போட்டு கொஞ்சம் ஒரு ரெண்டு தடவை வதக்குனதுக்கு அப்புறம் வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஏன்னா பீட்ரூட்டை நம்ம சின்ன சின்னதாக நறுக்கி இருக்கனால வெங்காயத்தையும் ஓரளவுக்கு சின்னதாக நறுக்கிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வெங்காயத்தையும் போட்டு வதக்கி கொஞ்சம் எண்ணெயும் விட்டுருக்கோம். ஏன்னா எண்ணெய் பத்தலை, ஸோ நான் எண்ணெய் விட்டுருக்கேன் கொஞ்சோண்டு. விட்டுட்டு ஒரு ரெண்டு தடவை கிண்டிட்டு அதுக்கப்புறம் உப்பும் போட்டு முடித்து எல்லாம் நல்லா கிண்ட ஆரம்பிச்சிடுங்க. அப்படியே நீங்கள் அதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு கூட பொறுமையாக கிண்டி செஞ்சுக்கிட்டுருக்கலாம். இதை வந்து ஹீட்டில் தான் வச்சு நீங்கள் செய்யணும்னு அவசியமே இல்லை. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே விட்டுட்டு கூட கொஞ்சம் நேரம் கழித்து கூட நம்ம அதை பார்த்துக்கலாம். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டிக்கிட்டே இருங்க. அப்புறமேட்டு நம்ம மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கோம், அதையும் கலந்து நல்லா பொறுமையாக கிண்டி விடுங்க. நல்லா பொறுமையாக கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சோண்டு ஊற்றுங்க, ரொம்பலாம் தேவையில்லை இதுக்கு. கொஞ்சோண்டு ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி ஊற்றுனா போதும், அதுலேயே அது வெந்துடும். ஸோ நம்ம எண்ணெய் வேற விட்டுருக்கோம், அதிலே பாதி வெந்திருக்கோம். இப்போ எண்ணெயில் தண்ணி விட்டுருக்கிறது சேர்த்து மிச்சதும் வெந்துடும். உப்பை மட்டும் செக் பண்ணிக்கோங்க நீங்கள், எனக்கு உப்பு பத்தல, ஸோ நான் உப்பை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா அதை லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக கிண்டி கிண்டி மட்டும் விட்டுட்டு இருங்க. ஏன்னா திடீர்னு அதை பிடிச்சிடும், ஏன்னா நம்ம கொஞ்சோண்டு தண்ணி விட்டுருக்கனால அதை பிடிச்சிடும். ஸோ கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. கடைசியாக முடிக்க போகிறது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தேங்காய் அதில் போட்டு அதையும் நல்ல ஒரு ஹை ஃப்ளேம் ஹீட்டில் வச்சு அதை நல்லா ஒரு 2-3 தடவை நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா மிச்சம் இருக்க தண்ணியும் அப்சர்வ் ஆகிடும். அதில் அப்சர்வ் ஆகி நம்ம பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிடும்.
உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.